வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்க ஒரு ஜாதகத்தின் ஆய்வின் விவரம் என்ன அப்படின்னா, அந்த ஜாதகி வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பெண் வந்து மருத்துவ படிப்பு படிக்கணும், அவங்க வந்து உள்நாட்டில் படிப்பாங்களா, இந்தியாவில் படிப்பாங்களா, இல்லை வெளிநாட்டில் படிப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து விரயம் செஞ்சு படிக்க மாதிரி சூழ்நிலை இருக்குமா, பணம் செலவு பண்ணி படிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குமா, இல்லை கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இப்படிங்கிறதான் இந்த ஜாதகியோட பெற்றோரோட கேள்வியாக இருந்தது. ஸோ அந்த ஜாதகிக்கு அவங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கத்தை சொன்னேன். அந்த ஜாதகத்தின் ஆய்வு இப்போ நான் இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதகின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு பிறப்போட அவங்க பிறந்தப்ப அவங்களோட லக்னம் என்னவா இருந்தது அப்படின்னா சந்திர, ஐ மீன் கடக லக்னம். இப்போ அவங்களுக்கு போயிட்டு இருக்க அட்சய லக்னம் என்ன அப்படின்னா கன்னி லக்னம். கன்னி லக்னம் லக்ன அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் எங்கே இருக்காங்கன்னா லக்னத்துக்கு 10th இடத்துல இருக்காங்க. ஸோ ஜாதகி ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இப்போ இந்த ஒரு வருடம், இந்த ஒரு வருடம் ஒரு மாதம் 10 நாட்கள் இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சந்திர பகவான். ஹஸ்தம் சந்திர பகவான். சந்திர பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா லக்னத்திலே இருக்காங்க, கன்னி லக்னத்திலே இருக்காங்க. ஓகே, ஸோ ஜாதகி வந்து அவங்கள பற்றி ஒரு சிந்தனையில் இருக்காங்க, அவங்க ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லலாம். ஓகே, இப்போ அவங்களுக்கு கேள்வி வந்து படிப்பை பற்றி தான். அவங்க பெற்றோர் வந்து கேள்வி படிப்பு பற்றி கேள்வி கேட்டாங்க, மருத்துவ படிப்பு பற்றி கேள்வி. ஸோ இப்போ டைரக்டாக நம்ம படிப்பு அப்படிங்கிறதுனால இரண்டாம் வீடு பார்க்கலாம். இரண்டாம் வீடு, இரண்டுக்கும் 9 ஆதிபத்தியம் வாங்கிய சுக்கர பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னா லக்னத்துக்கு 8 இடத்துல இருக்காங்க. ஓகே, லக்னத்துக்கு 8 இடத்துல அப்படிங்கிறப்ப இப்போ இந்த ஜாதகி வந்து படிப்புக்காக வெளியூர் இல்லை வெளிநாடு இது போறதான் அமைப்பு தான் காமிக்குது. படிப்புக்காக இவங்க அப்பா வெளியூர் இல்லை வெளிநாடு தான் அனுப்புவாங்க, விரயம் செஞ்சு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கறது இந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். இந்த சுக்கர பகவான் வந்து படிப்புக்கு 2 இடத்துக்கு 7 இடத்திலிருந்து 7 பார்வையாக 2 இடத்தை பார்க்குது. அப்ப இந்த சுக்கர பகவான் 7 பார்வையாக 2 இடத்தை பார்க்கறதும் நம்மளுக்கு வந்து இவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான அமைப்பு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளியாரு சந்திர பகவான், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வருடத்துக்கு இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி நட்சத்திரம் வந்து ஹஸ்தம். அவங்க எங்க இருக்காங்கன்னா படிப்புக்கு விரயஸ்தானத்துல இருக்காங்க. விரயஸ்தானம்ங்கிறது அதாவது லக்னத்திலே இருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து காமிக்குது, இந்த ஜாதகி வந்து படிப்புக்காக வெளியூர் இல்லை வெளிநாடு இல்லை விரயம் செஞ்சுதான் இவங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவா இந்த அதாவது இப்போ நம்ம பார்த்தது வந்து 3 கிரகம்தான். லக்னாதிபதி படிப்புக்கான அதிபதி லக்னாதிபதி புதன், படிப்புக்கான அதிபதி சுக்கரன், அப்புறம் இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி சந்திரன். இந்த வருடத்துக்கு இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி சந்திர பகவான். ஸோ இந்த 3 இந்த மூணு கிரகங்களை வச்சு மட்டுமே இந்த பெண் வந்து இங்கே உள்ளூர்லேயே படிப்பாங்களா, வெளியூர்லேயே படிப்பாங்களா, விரயம் செஞ்சு படிப்பாங்களா, இல்லை இவங்க ஃப்ரீ சீட் கிடைக்குமா, கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் மட்டுமே தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக நான் சொல்கிறேன் நான். ஏன்னா மற்ற இதிலெல்லாம் ரொம்ப கேல்குலேஷன்ஸ் தேவைப்படும். இவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக நம்மளால் வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் மட்டும்தான் நம்மளால் வந்து சொல்ல முடியுங்கிறதும் நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்ணிக்க வேணாம், நீட்டுக்காக ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. நீட் எக்ஸாம் அவங்க ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்தாவே போகிறோம், அவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு தான் போய் படிக்கிற அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பெற்றோர்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். இந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும். அப்போ இந்த மாதிரி நம்ம தெளிவுபடுத்துகிறப்ப அந்த குழந்தைய வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கும் சரி புரிஞ்சிடும், சரி ஓகே இதுதான் இந்த பெண்ணோட நிலைமை, அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக படிப்பாங்க அவங்க. இது மாதிரிலாம் நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். நம்ம ஏஎல்பி ஜோதிடர்கள் நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணாங்கன்னா என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், விரயம் செஞ்சு படிப்பாங்களா, என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அவங்கள ஈஸியாக கைட் பண்ண முடியுங்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.